ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹரி கிரியேட்டிவ்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் பிங்க் கலர் ப்ளவுஸில் ஒயிட்டு அந்த குந்தன் ஸ்டோன் ஜர்தூசி தூசி டைப்பில் ஒரு ஸ்டோன் வருது பார்த்தீங்களா கேப் ஸ்டோன் கூட சொல்லுவோம்ல அந்த மாதிரி டைப் ஸ்டோன்ஸு டைமண்ட் ஷேப்பு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்டு நாலா நம்பர் பீட்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கோங்க இதெல்லாமே எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் இந்த டிசைனுக்கு வந்து நாங்கள் வந்து டூ தௌசண்ட் வாங்கியிருந்தோம் ஸோ டூ லைன்ஸ் த்ரீ லைன்ஸ் ஜரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் போட்டுக்கோங்க திருப்பி நாலு நம்பர் பீட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் லோடில் வந்து லோடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அதுக்கு அதுக்கடுத்தும் வந்து சுகர் பீட் ஒரு லைன் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ் வந்து அந்த டைமண்ட் ஷேப்லேயே வந்து பொசிஷன்லேயே வந்து வச்சுட்டு அதுக்குள்ளேயும் வந்து நான் சுகர் பீட் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் டைமண்ட் பொசிஷன்லேயே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தொங்கறது ப இருக்குது பார்த்தீங்களா அந்த தொங்குற மாதிரி வைக்கிறது வந்து ஒரு நாலு நம்பர் பீடு அண்ட் சுகர் பீடு அண்டு நாலு நாலு சுகர் பீடு அது மாதிரி கணக்கு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு சுகர் பீடும் அதுக்கப்புறம் ஒரு நாலு நம்பர் பீடும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி சுகர் பீடும் எடுத்துக்கோங்க ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு போடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட் நெக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நெக்கும் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போது ஃப்ரெண்ட் நெக்லேயும் நம்ம பேக்கில் என்ன பண்ணுமோ அதே தான் ஹேண்டுக்கும் ஃப்ரெண்ட் நெக்குக்கும் அதே தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு சேம் ஹேண்டும் அதே பொசிஷன் தான் நம்ம பேக்கில் என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் ஃப்ரெண்ட்டுக்கும் ஹேண்டுக்கும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் நடுவில் ஹேங்கிங்ஸ் பாருங்கள் அந்த ரெண்டு ஹேங்கிங்ஸு நாலு ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து அதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்றதுக்கு அது மாதிரி டைப்பில் வந்து போட்டுட்டு ஒர்க் பண்ணோம் ஸோ இது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணியும் நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் டம்மியில் போட்டுட்டு அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பொசிஷன் பாருங்கள் சேம் பேக்கில் என்ன பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ ஹேண்ட் பாருங்கள் அந்த பேக்கு ஃப்ரண்ட் என்ன பண்ணாதே தான் அங்கங்கே புட்டாஸ் கூட வந்து அந்த டைமண்ட் ஷேப்லேயே வச்சுட்டு அந்த ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன் நம்ம இங்கே என்ன கொடுத்தோமோ கீழே அந்த மாதிரி மேலே வந்து அந்த மாதிரி அந்த தொங்கட்டா டைப்பில் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஹேண்டு ஸோ ஓகேங்களா இப்போது அடுத்து நம்ம வந்து டம்மியில் போட்டது வந்து நம்ம பார்க்கலாம் அது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்துடுச்சு ஸோ டம்மியில் போட்டது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா டம்மியில் போட்டிருக்கு ஸ்டிச் பண்ணி வந்தாச்சு இது தான் வந்து ஹேண்டு ஹேண்டில் வந்து பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முன்னே அழகாக இருக்குது இது வந்து பேக் நெக்கு அந்த ஹேங்கிங்ஸ் வந்து நாட்டெலாம் போட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் நெக் காட்டுறேன் ஃப்ரெண்ட் நெக்கும் அதே மாதிரி தான் வரும் ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட் நெக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு இதுக்கு வந்து நான் டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்க்குக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜுக்கும் பண்ணியிருந்தேன் உங்களுக்கும் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து வீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது பிகினர்ஸ் கூட பண்ணலாம் ஸோ ஈஸி டெக்னிக் தான் ஒரு டூ டேஸில் நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த டி இந்த ப்ளவுஸை ஸோ இப்போ நான் அடுத்து இன்னொரு ப்ளவுஸும் நான் காட்ட போகிறேன் இப்போ நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு வந்து அடுத்த ப்ளவுஸும் நான் வந்து காட்ட போகிறேன் அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருந்தோன்னா அவங்க வந்து க நெக்கு வந்து சிம்பிளாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர் ஸோ அதனால் வந்து ஸாரீ வந்து ப்ளூ கலர் ஸ்டோனு சாரி ப்ளூ கலர் த்ரெட்டு ப்ளூ கலர் ஸாரீ சாரி அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டோன்ஸ் வந்து ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் அண்டு ப்ளூ கலர் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து மூணாம் நம்பர் பீடு அண்டு நாலாம் நம்பர் பீடு ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லோடிங் மாதிரி கொடுத்துருப்பேன் இது வந்து பேக் நெக்கில் வந்து ஸ்டோன்ஸ் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி சுகர்பீடால் அந்த நெருக்கமாக வந்து இந்த டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபில்லிங் டிசைன்ஸு மிரர் வந்து இது வந்து ஹேங்கிங்ஸ்க்காக நான் ஹேண்டில் என்ன பண்ணியிருக்கணும் அது அப்படியே வந்து ஹேங்கிங்ஸ்க்கும் போட்டு தரணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஹேங்கிங்ஸ்க்கும் வந்து இதேமாரி டைப்லேயே பண்ணியிருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேண்டு மிரர் லோடு கொடுத்துட்டு அது முடித்த பிறகு அதுக்கு சென்டர் சென்டர் இருக்கிற கேப்லாம் வந்து அந்த மூணா நம்பர் நாலாம் நம்பர் பீட்ஸ் வச்சுலாம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே ஹேண்ட்லேயும் பாருங்கள் அந்த ஒரு அந்த ஷேப்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து இந்த ஜர்தோசியில் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு ஜர்தோசி ஒர்க்கு மூணாம் நம்பர் பீடு நாலாம் நம்பர் பீடு பக்கத்து பக்கத்தில் வச்சு இந்த மிரர் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம் இந்த டிசைன் வந்து ரொம்ப கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் கொஞ்சம் இது வேலை இழுத்துருச்சு தான் இது வந்து அந்த குட்டி குட்டி ஒர்க்கு பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகிடுச்சி அந்த டிசைன்ஸ் போனேன் ஏன்னா மிரர் ஒட்டிட்டு அது காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் லோடிங் போட்டு திருப்பி அதுக்கப்புறம் பீச் ஒர்க் கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸோ திருப்பி அது அந்த மேலே இருக்கிற மிரர் ஸ்டோன் அண்டு அதெல்லாம் வந்து ட்ரை ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் கொண்டு கொடுக்க முடியும் ஸோ அதனால எங்களுக்கு வந்து இது வந்து இந்த டிசைன்ஸ் வந்து ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு போடுறதுக்கு ஆனால் வந்து லுக் வந்து அழகாக இருந்தது சேம் டிசைனாக இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க இன்னொரு இதே மாதிரி மாடல் வந்து போட சொல்லி ஸோ இதே டிசைன் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு இன்னொரு ப்ளவுஸு ஸோ இது வந்து ஹேண்டு ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காகவும் பேக் வந்து சிம்பிள் ஒர்க்காகவும் போட்டிருந்தோம் இந்த டிசைனுக்கு வந்து நாங்கள் த்ரீ ஃபைவ் வாங்கியிருந்தோம் ஸ்டிச்சிங்க்கு ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இந்த டிசைனுக்கு ஸோ இந்த ரெண்டு டிசைன்மே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டே போகலாம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தாலும் சரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் அடுத்த வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்